வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் கோட்ஃபார்ம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கில் இருந்து பேசிட்டு இருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆடுகளை பத்தி தான். ஆடுகள் ஏமாந்த எந்தெந்த விதத்துல நம்ம ஏமாந்தோன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதே மாதிரி நீங்களும் ஏமாந்த ஏன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. அப்புறம் நம்ம வந்து வேலி மசால், கோயஃபஸ் 29, சவுண்டல், அகத்தி இந்த நாலு விதைகளும் அளவுக்கு அதிகமாகவே வாங்கி வச்சுருக்கோம். யாருக்கும் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கமெண்டில் கூட தெரிவிங்க, நம்ம கண்டிப்பான முறையில் பதில் அளிப்போம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் கொரியர் மூலமாக நம்ம வந்து விதைகளை விற்றுட்டு வரோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆடுகளை பற்றி தான். ஆடுகள் நம்ம ஏமாறுறது மூணு விஷயத்தில் ஏமாறுவோம். ஒன்று ஆடு வாங்குறதுல ஏமாறுவோம், அப்படி இல்லாட்டி ஆடு விற்கிறதுல ஏமாறுவோம், அப்படி இல்லாட்டி நோய்கள் ஏமாறுவோம். நோய்கள் சில பேர் எப்படின்னா அனுபவம் இல்லாதால ஆரம்பிச்சாங்கன்னா நோய்கள் பல இது இருக்கு. நம்ம வீடியோலயே நிறைய போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்ல, பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பல விதமான நோய்கள் பல காலகட்டத்தில் வரும். பனிக்காலத்தில் பிபிஆர் வரும், அதே மாதிரி வெயில் காலம்னா அம்மை நோய் வரும், அப்புறம் மழை காலத்துலேயும் பிபிஆர் வரும், எல்லா காலத்துலேயும் பிபிஆர் வரும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு சில நோய் மட்டும் இந்தந்த சீசன் மாதிரி வரும். அது வந்து ப்ளூ டங்க்ன்னுவாங்க, நீரநாக்கு நோய், அது வந்து வெயில் காலத்தில் தான் குறிப்பாக வரும். அதே மாதிரி சிக்கன் பாக்ஸ்ன்றாங்க, சிக்கன் பாக்ஸ் இல்லை கோட் பாக்ஸ்ன்றாங்க, ஆட்டு அம்மை, அது வந்து ஆடுகளுக்கு அதிகமான அளவு வரும். அது ஜனவரி டு ஏப்ரல் அந்த மாதத்துக்குள்ளே தான் அதிகமான அளவு வரும். இதை முழுக்க முழுக்க சூட்டுனால தான் வரும். இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்கும். அப்புறம் மழை காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா எஃப்எம்டின்ற ஒரு நோய் இருக்குது, அது வந்து கால்காண வாய்க்கானன்றாங்க, அதுதான் மழை காலத்தில் அதிகமாகவே வரும். இந்த மாதிரி நோய்களெல்லாம் நம்ம வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆடுகள் வாங்கும்போது நம்ம வந்து பார்த்து வாங்கணும், எந்த விதத்துலையும் ஏமாறக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து எப்படி சொல்லணும்னா மருத்துவத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த மெடிசன் கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும், அந்த மாதிரி வேலை செய்யும், அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம ஆடுகளை நல்லா காப்பாற்ற முடியும். அப்படி இல்லாட்டி ஆட்டு உடல் எடை குறைஞ்சா கூட நம்மளுக்கு நட்டம்தான் இந்த ஆட்டு வியாபாரத்தில். அதே மாதிரி நம்ம ஆடுகள் எல்லாமே நல்லாவே வளர்ந்து வந்துட்டாங்க. நாளைக்கு வீடியோவில் அவங்களோட வளர்ச்சியும் காட்டிலையும் பார்த்துக்கோங்க. நம்ம போன வாரம் ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் விதைகளோட எப்படி கோயஃபஸ் 29 வேலி மசல் இதெல்லாம் ஊண்டணும்னு, அதை ஊண்டி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு, நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். அது ஒரு இன்ச்சு வரையும் நல்லா வளர்ந்து வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து விற்கிற விதைகள் எல்லாமே முளைப்பு திறன் உள்ளதாக தான் இருக்கும். அதை இனிமேல் நம்ம வந்து உங்கள் கண்படையில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியே பார்த்துருவோம். அதுவும் ஒரு வீடியோவாகவே வரட்டும், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம சேனல் வாட்ச் பண்ண அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி.